வாரணாசி மாநகராட்சி வேட்பாளரின் கணவரை திமுக நிர்வாகி தாக்கி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், தகவல்கள். நிச்சயமாக பத்மப்பிரியா, அதாவது சிவகாசி மாநகராட்சியாக முதல் முறையாக அறிவிக்கப்பட்டு இந்த உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாம் நடைபெற்று வருகிறது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் உட்பட 322 வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த 322 பேருக்கான வேட்பாளர் நேர்காணல் இன்று சிவகாசி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. அப்பொழுது திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிமுகவினர் அனைவரும் கூட்டமாக உள்ளே செல்கிறார்கள், திமுகவினர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்று காவல்துறையினரும் திமுகவினுடைய திருத்தங்கள் நகர பொறுப்பாளர் உதயசூரியன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய கூட இருந்த திமுகவினுடைய 20வது வார்டு பெண் வேட்பாளருடைய கணவர் கருப்பசாமி என்பவருடைய கன்னத்தில் திமுகவுடைய நகர பொறுப்பாளர் உதயசூரியன் அந்த காவல்துறையின் முன்னிலையை தாக்கியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே கட்சி நிர்வாகிகள் அனைவரும் உடனே அந்த இடத்திற்கு வந்து அவர்களை சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். திமுக நிர்வாகி வேட்பாளருடைய கணவருடைய கன்னத்தில் அறைந்தது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பத்மப்ரியா, தற்போது கன்னத்தில் அறைந்தவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வந்து இருவரிடம் சமாதானப்படுத்தி அவர்களை அழைத்து சென்றார்கள். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர் தரப்பில் வழக்கு பதிவு செய்ய, அதாவது காவல்துறையில் வழக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவர் தரப்பிலும் எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை. கட்சி நிர்வாகிகள் அவர்கள் ஒரே கட்சிக்குள்ளே இருவரும் தாக்கி கொண்டதால் இதுவரை எந்த விதமான புகாரும் கொடுக்கவில்லை. இது அது சம்பந்தமா காவல்துறையிடம் விசாரித்து எதுவும் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். நன்றி செந்தில்குமார், தகவல்களோடு இணைந்தமைக்கு. என்ன சார்?